இந்த தமிழ் வேட்பாளர் என்ற விடயத்தை பற்றி கட்சியாக நாங்கள் எந்தவித தீர்மானமும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை. இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் களம் இறங்க மாட்டார், அதாவது இலங்கை தமிழரசு கட்சியாக நாங்கள் ஒரு வேட்பாளரை முன்னிறுத்துறது இல்லை என்றது பொதுவாக தெரிஞ்ச விடயம். ஆனால் தமிழரசு கட்சி என்றது ஒரு பொது வேட்பாளர் என்ற விடயம், ஒரு தமிழ் வேட்பாளரை பற்றி நாங்கள் என்ன விடயத்தை நாங்கள் முடிவெடுக்க போகிறோம்ன்றது எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியாவிலே கூட இருக்கின்றோம். அந்த மத்திய செயற்குழுவிலே நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக ஒரு இறுக்கமான முடிவை நாங்கள் எடுப்போம். ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே பேருந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பேர் அறிவிக்கப்பட்ட நபர் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அத்தோடு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு உறுப்பினரும் தான். அந்த வகையிலே கட்சியினுடைய தீர்மானம் எது, எந்த தீர்மானம் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பாகவே அவர் அந்த இடத்திலே தான் தமிழரசு கட்சி மன்னிக்கோடும் தான் பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே அவருடைய பேர் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையிலே கட்சி ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பாகவே அவர் இந்த முடிவை அறிவித்திருக்கிறார்கள். அந்த விடயம் தொடர்பாகவும் நாங்கள் நான் எதிர்பார்க்கின்றேன் தமிழரசு கட்சியுடைய மத்திய செயற்குழு கூட்டத்தில் இது தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டும். ஏனென்றால் கட்சி தீர்மானம் எடுத்ததுக்கு பிற்பாடு பொது வேட்பாளர் விடயத்திலே போகிறதுன்றது உண்டு, ஆனால் அதுக்கு முன்பாகவே அவர் பொது வேட்பாளர் போனது இது கட்சியினுடைய முடிவு அல்ல. அத்தோடு இந்த பொது வேட்பாளர்ன்ற விடயத்தை ஆரம்பத்திலே இருந்து பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன்னெடுத்து கொண்டு வந்த டெலோ பிளாட் இபிஆர்எஃப் திரு விக்னேஸ்வரன் ஐயாவுடைய கட்சி மற்றும் ஏனைய கட்சிகள் எவருமே தங்களுடைய சின்னங்களை இந்த பொது வேட்பாளர் விடயத்துக்கு தர மறுத்ததாகவும் எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒரு பொது வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரை களம் இறக்க வேண்டிய தேவை வந்தது. ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்றால்தான் சுவாதீனமாக ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே வேட்பு மனு தாக்கல் செய்து போட்டிடலாம். அப்போ ஒரு கட்சியை தந்திருந்தால் அவர்கள் வேறு எவரையுமே ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருக்கலாம். அப்போ பொது வேட்பாளர் என்ற விடயத்தை பற்றி பேச விருப்பம், அதை பற்றி கதைக்க விருப்பம், அதை ஆதரிக்க விருப்பம், ஆனால் தங்களுடைய கட்சியினுடைய சின்னத்தை கூட கொடுக்க மறுக்கிறவர்கள் தான் இவர்கள். அப்போ அந்த வகையிலே இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் குளித்தோண்டி புதைக்கும் ஒரு விஷயமாகவே மாறிவிடும். அதுக்கான காரணம் இந்த விடயத்துக்கு தமிழ் மக்களுடைய பூரணமான ஆதரவு எப்பொழுதும் கிடைக்காது. ஏனென்றால் இது ஒரு தேவையில்லாத ஒரு விடயம் என்றதை பொதுவாக அனைவராலையும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு விடயம். ஒரு சிலர் தங்களுடைய தனிப்பட்ட லாபங்களுக்காக இந்த விடயத்திலே முன்னெடுத்து வருகிறார்கள் என்றதை திட்ட தெளிவாக தெரிகிறது. சிலருடைய நாங்கள் அறிந்தோம் இந்த பொது வேட்பாளர் விடயத்தை முன்னெடுக்கிற ஒரு சிலருடைய குடும்ப உறவினர்கள் வெளிநாடுகளில் ஐரோப்பிய நாடுகளிலே சைலத்துக்காக காத்திருக்கிற ஒருவரும் இதிலே முன்னுறமாக இருக்கிறார். அவருடைய மகனுக்கு சைலம் கிடைக்க வேண்டும் என்றதிலேயும் முன்முறமாக இருக்கிறாங்கள் என்றது பொதுவாக பேசப்படுற விடயம். அப்போ இது தங்களுடைய சுயநலனுக்காக இல்லை என்று சொன்னால் தெற்கிலே இருக்கிற சில அரசியல்வாதிகளை வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கிறதுக்காக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துடைய எதிர்காலத்தை குழித்தோண்டி புதைக்க தமிழரசு கட்சி விடக்கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவுன்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் கூடி தான் ஒன்றாக முடிவெடுக்க வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தளவில் நாங்கள் அந்த தீர்மானம் எதுவும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை. நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இலங்கையிலே வாழும் அனைத்து மக்களுக்கும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய ஒருவருக்கு நாங்கள் நிச்சயமாக ஆதரவு வழங்க வேணும். அது எதிர்வரும் காலத்திலே நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஒரு தரப்பு சொல்லுது நாங்கள் ரணிலுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம், இன்னொரு தரப்பு சொல்லுது நாங்கள் சஜித்துக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம், ஒரு தரப்பு சொல்லுது நாங்கள் நாமலுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம், ஒரு தரப்பு சொல்லுது நாங்கள் பொது வேட்பாளருக்கு சப்போர்ட் உண்டு. ஆனால் நாங்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை என்று தான் இறுதியான செய்தி. தேர்தல் இன்னும் வேட்பு மனு தாக்கலே செய்யவில்லை, இன்னும் தங்களுடைய கட்டணம் அந்த பணத்தை மட்டும்தான் செலுத்தியிருக்கிறார்கள். அப்போ அது தேர்தல் வாக்கு மூலம், அதாவது வேட்பு மனு தாக்கல் அந்தந்த ஒவ்வொருவர் வேட்பாளரும் யாரென்றதே அறியக்கூடிய முடியாத நிலையிலே நாங்கள் ஏன் அவசரப்பட வேணும்? நான் நினைக்கிறேன் இன்னும் காலம் நிறைய அளவு காலம் இருக்குது. எங்களுடைய தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக
நாங்கள் எல்லா வேட்பாளர்களும் பேசி தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு சிறந்தொரு முடிவை தரக்கூடிய, அதோடு தமிழ் மக்கள் எதிர்காலத்துக்காக சிறந்தொரு முடிவை தந்தாலும் ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்காலத்தையும் நலனாக எதிர்கால மக்களுடைய எதிர்கால நலனையும் கருத்தில் கொண்டு ஒரு வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்க வேண்டும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு. எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு விடயம், ஒட்டுமொத்த இனத்துக்கும் நாட்டுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு நாட்டுக்கான ஒரு தலைவர் வர வேண்டுமென்றதான் மனதில் இருக்கின்றதே தவிர, ஐக்கிய மக்கள் கூட்டணியிலே இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு சக்தியாக இருந்தார்கள். அதற்கு பிறகு அந்த கூட்டணியை உதிரி தள்ளிவிட்டு ரணில் அரசாங்கத்துக்கு போய் அவர்கள் சக்தியான பிரமுகர்களாக அங்கே இருந்தார்கள். ஆனால் இந்த இன்று அவர்கள் விலகியது, அதாவது உயர் நீதிமன்றம் தக்க தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. இந்த நாட்டிலே நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது என்றால் நாங்கள் சொல்ல, ஒருவரை எடுத்துவிட்டு இன்னொரு கட்சிக்கு தாவுவது என்பது முறையான செயல் அல்ல. இதை எங்களுடைய அரவிந்தகுமார் அவர்களுக்கும் செய்திருக்க வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி, ஆனால் செய்ய தவறிவிட்டார்கள். பரவாயில்ல, இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. நான் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய சக்தியாக இருந்தாங்க, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு. இப்போ அந்த சக்தி அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. எதிர்காலத்தில் எங்களுக்கு அது வேறு விதமாக சக்தியாக மாறும் என்ற எதிர்பார்ப்பு எங்களிடம் இருக்கின்றது. பெருந்தோட்ட மக்களின் சம்பள விவகாரம் கடந்த 2-3 மாதங்களாக இழுபட்டு வருகின்றது. சம்பள நிர்ணய சபை சம்பளம் தருவதாக அறிவித்து கசட்டு வெளியிடப்பட்டது. அதை ஜனாதிபதி அவர்கள் மே 1 கொட்டகலையிலே நடந்த கூட்டத்திலே அறிவித்திருந்தார். இப்பொழுது சம்பள நிர்ணய சபை இந்த அதாவது கசட் வெளியிட்டதன் பிறகு இப்பொழுது கசட் திருத்தி அமைக்கப்பட்டு மீண்டும் கசட் இப்பொழுது வாபஸ் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அவர்களும் சொல்லுகின்றார், நான் 1700 தருவதாக சொல்லவில்லை என்று சொல்லுகின்றார். ஆகவே ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுவது பெருந்தோட்ட மக்கள். ஆகவே இந்த மக்களுடைய சம்பள பிரச்சனை என்ன ஆக போகின்றது என்பதே எல்லோருக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது. இந்த நிலையிலே இப்பொழுது கைச்சாத்திடுகின்ற தொழிற்சங்கங்கள் எதிர்வருகின்ற 12 மீண்டும் சம்பள நிர்ணய சபையோடு பேசி இந்த சம்பளத்தை தீர்ப்பதற்கான முடிவு எடுக்கப்படுவதாக சொல்கின்றார்கள். சம்பளம் தீர்க்கப்படுவதாக இருந்தால் நிச்சயமாக அதை நாங்கள் முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டோம், நிச்சயமாக அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் பெருந்தோட்ட மக்களை இதை சொல்லி 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 1000 சம்பளம் சொல்லும் பொழுதும் 5-6 வருடங்கள் இழுத்தடிப்பு செய்தது. இப்பொழுது 1700 சொல்லும் பொழுதும் கிட்டத்தட்ட இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் வந்துவிட்டது, அடுத்து பொது தேர்தல் வருகின்றது. இந்த பொது தேர்தல் வரைக்கும் இதை இழுத்தடிப்பு செய்வார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது. ஆகவே இந்த பெருந்தோட்ட மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை கருத்தில் கொண்டு இணைந்து இந்த சம்பள பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும். அதற்கு நாங்கள் எப்பொழுதுமே ஒத்துழைப்பாக இருப்போம், அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டோம். ஆகவே வெறுமனே தோட்ட மக்களை ஏமாற்றி சம்பளம் தருவதாக கூறி கூறி அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடாது என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாகும். வடகிழக்கிலே ஒரு தமிழ் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அது அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய சுதந்திரம், அவர்களுக்கு அது சுதந்திரம் இருக்கின்றது. ஆனால் எங்களை பொறுத்தவரை தனியாக ஒரு அபேட்சகர் நிறுத்தப்பட்டு அந்த வாக்குகளை சிதறடிப்பது பெரும்பான்மை, அதாவது வாக்குகளை பெறக்கூடிய நபருக்கு அது ஒரு பாதகமாக அமையும் என்பது எங்களுடைய கருத்து. யாராக இருந்தாலும் அது பாதகமாக அமையும். ஆகவே அதை தவிர்த்து கொள்வது நலம் என்று நாங்கள் பலமுறை எடுத்து சொல்லியும் அவர்கள் இந்த முறை தேர்தலிலே போட்டியிடுகின்றார்கள். அவர்கள் இக்காரணத்தை கொண்டும் தேர்தலிலே போட்டியிட்டாலும் ஒற்றுமையை காட்டலாம் என்ற அடிப்படையிலே அவர்கள் காட்டினாலும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வர முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே அதற்கு அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்று பார்ப்போம்.